ஹோட்டல் அறையில் ரகசிய கேமரா. ஜேஜி ரெசிடென்சிக்கு உழவர்கரை நகராட்சி சீல். பாகூர் கன்னியகோவில் சாலை மேம்பால பணி 4 நாட்கள் போக்குவரத்தில் மாற்றம். அரசியலாக்கப்படும் மணிப்பூர் விவகாரம் முழு நாட்டிற்கும் அவமானம் என கௌதம் கம்பீர் கருத்து. உருளையன்பேட்டை சுந்தரராஜன் நகர் 100 அடி சாலையில் இயங்கி வந்த ஜேஜே ரெசிடென்சியை உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள் காவல்துறையினர் முன்னிலையில் போட்டு போட்டு சீல் வைத்தனர். உருளையன்பேட்டை சுந்தரராஜன் நகர் 100 அடி சாலையில் இயங்கி வந்த ஜேஜே ரெசிடென்சியில் கடந்த 8ஆம் தேதி அன்று 7:30 மணியளவில் அறை எண் 204 தங்கியிருந்த சுற்றுலா பயணிகளின் அந்தரங்க செயல்களை அந்த அறையின் டெலிபோன் பிளக் போலில் மறைவான கேமராவை வைத்து வீடியோ பதிவு செய்யப்பட்ட சட்டவிரோத செயலை கண்டுபிடித்த நபர் ஒருவர் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. ஜேஜே ரெசிடென்சியின் செயல்பாடு குறித்து புதுவை உழவர்கரை நகராட்சி ஆணையருக்கு உருளையன்பேட்டை காவல்துறை நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்ததன் அடிப்படையில் உழவர்கரை நகராட்சி வருவாய் அதிகாரிகள் உருளையன்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் முன்னிலையில் ஜேஜே ரெசிடென்சிக்கு போட்டு போட்டு சீல் வைத்தனர். விநாயகா மிஷன் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியில் ஆண்டு விழாவை டீன் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். கிருமாம்பாக்கம் ஆறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் கீழ் செயல்படும் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரி சார்பில் ஆண்டு விழா, விளையாட்டு மற்றும் கலை திருவிழா கல்லூரி வளாகத்தில் தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு விநாயகா மிஷன் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரிகளின் டீன் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் தலைமை தாங்கி குத்துவிளக்கேற்றி வைத்து தலைமை உரையாற்றினார். இயக்குநர் பொறுப்பு ஆண்ட்ரூ ஜான் வரவேற்று பேசினார் மற்றும் ஆண்டறிக்கை வாசித்தார். சிறப்பு விருந்தினராக விஜய் டிவி புகழ், KPY வினோத், பாலா மற்றும் புதுச்சேரி ஒலிம்பிக் அசோசியேஷன் தலைமை நிர்வாகி முத்துகேசவலு கலந்து கொண்டனர். முத்துகேசவலு சிறப்புரையாற்றுகையில் விளையாட்டின் குறிக்கோள், முக்கியத்துவம் குறித்து பேசினார். இந்த நிகழ்ச்சியின் போது சிறப்பு விருந்தினர்களை டி டாக்டர் செந்தில்குமார் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். பிறகு விஜய் டிவி புகழ் பாலா மற்றும் வினோத் இருவரும் இணைந்து மாணவர்களுக்கு தங்கள் கலை நிகழ்ச்சியை நடத்தினர். விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற அணிக்கு வெற்றி சுழற்கோப்பை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நிர்வாக அதிகாரி சந்துரு, நுண்கலை அமைப்பு ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சவிதா, ஐயம்மா மாணவர் அமைப்பு ஒருங்கிணைப்பாளர் வளர்மதி, அனிதா விளையாட்டு ஒருங்கிணைப்பாளர் விஷ்ணுவர்தன், பேராசிரியர்கள், மாணவர்கள், அலுவலக ஊழியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். கன்னிகோவில் சாலை இடையே மேம்பாலம் கட்டுமான பணி எந்த அறிவிப்பும் இல்லாமல் கன்னிகோவில் சாலை பேரிகார்டு அமைத்து போக்குவரத்து முழுவதுமாக தடை செய்யப்பட்டது. இதனால் அவ்வழியாக பொதுமக்கள், மாணவர்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. விழுப்புரம் நாகப்பட்டினம் இடையிலான 194 கிலோமீட்டர் தூர நெடுஞ்சாலையை 4 வழிச்சாலையாக மாற்ற 6431 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியது. கடந்த 2 ஆண்டுகளாக பணி நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது இப்பணி மும்முரமாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் பாகூர் கன்னிகோவில் சாலை இடையே மேம்பாலம் கட்டுமான பணி நேற்று நடைபெற இருந்தது. இதனால் எந்த அறிவிப்பும் இல்லாமல் கன்னியகோவில் சாலை பேரிகார்டு அமைத்து போக்குவரத்து முழுவதுமாக தடை செய்யப்பட்டது.
இதனால் நேற்று காலை அவ்வழியாக பொதுமக்கள் மாணவர்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. பொதுமக்கள் நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த திருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் முன்னறிவிப்பின்றி சாலையை தடை செய்யக்கூடாது என்றும் அனுமதி பெற்று மேம்பால பணிகளை தொடரலாம் என்றும் எச்சரித்தனர். இதனைத் தொடர்ந்து சாலையில் அமைக்கப்பட்டிருந்த பேரிகார்டுகளை அகற்றப்பட்டு போக்குவரத்து தொடங்கியது. இந்த நிலையில் புதுச்சேரி தெற்கு மற்றும் வடக்கு பகுதி போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் மோகன்குமார் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், விழுப்புரம் நாகப்பட்டினம் நான்கு வழி சாலை பணி தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும், அதன் ஒரு பகுதியாக கன்னிக்கோவில் பாகூர் சாலையின் நடுவே மேம்பால கட்டுமான பணி நடைபெற இருப்பதால் கடலூர் பாகூர் சாலையில் இருசக்கர வாகனம், நான்கு சக்கர வாகனம் மற்றும் கனரக வாகனங்களின் போக்குவரத்து 22ஆம் தேதி முதல் வருகிற 25ஆம் தேதி வரை நான்கு நாட்களுக்கு தடை செய்யப்படுவதாகவும், எனவே பாகூர் பகுதியிலிருந்து கன்னிக்கோவிலுக்கு செல்பவர்கள் பாகூர் பரிக்கல் பட்டு முள்ளோடை சாலையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், மேலும் பொதுமக்கள் இந்த சிரமத்தை பொறுத்துக் கொள்ளும்படி புதுச்சேரி தெற்கு பகுதி போக்குவரத்து காவல்துறையினர் கேட்டுக்கொண்டனர். எனவே பாகூர் பகுதியிலிருந்து கன்னிக்கோவிலுக்கு செல்பவர்கள் பாகூர் பரிக்கல் பட்டு முள்ளோடை சாலையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் பொதுமக்கள் இந்த சிரமத்தை பொறுத்துக் கொள்ளும்படியும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. தெற்கு மற்றும் மேற்கு பகுதி போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் பேசுகிறேன். விழுப்புரம் நாகப்பட்டினம் சாலை பணி தற்போது நடைபெற்று வருவது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான். அதனுடைய ஒரு பகுதியாக கன்னிக்கோயில் பாகூர் சாலையினுடைய நடுவில் ஒரு மேம்பால கட்டுமான பணி வந்து தொடங்க இருக்குது. அந்த பணி நாளை முதல் நடைபெற இருப்பதால் நாளை 22/7/2023 முதல் 25/7/2023 வரை நான்கு நாட்களுக்கு கன்னிக்கோயிலிருந்து பாகூர் வரை செல்லும் சாலையில் இருசக்கர வாகனங்கள், நான்கு சக்கர வாகனங்கள், கனரக வாகனங்கள் அனைத்தும் போக்குவரத்திற்காக தடை செய்யப்பட்டுள்ளது. மெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாரா மெடிக்கல் சயின்சஸ். இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பு அம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள். பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். Courses offered: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, plus 2 pass or fail or any degree. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாரா மெடிக்கல் சயின்சஸ், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், நியர் மணிமேகலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நியர் பஜனி மடம், கொசப்பாளையம், புதுச்சேரி. மணிப்பூர் விவகாரத்தில் அரசியல் செய்யப்படுவதாகவும், ஆனால் இது மாநிலம் சார்ந்த சம்பவம் அல்ல, முழு நாட்டிற்கும் அவமானம் என்று கௌதம் கம்பீர் தெரிவித்துள்ளார். கலவரத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூர் மாநிலத்தில் பழங்குடியினத்தை சேர்ந்த 2 பெண்களை மாற்று சமூகத்தினர் நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக அழைத்து சென்ற சம்பவம் நாடு முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் டெல்லியில் நேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்த முன்னாள் கிரிக்கெட் வீரரும் பாஜக எம்பியுமான கம்பீர் மணிப்பூர் சம்பவம் குறித்து வேதனையுடன் பேசினார். அப்போது அவர், இது மிகவும் வெட்கக்கேடானது என்றும், இந்த பிரச்சனை மணிப்பூருக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை என்பதால் என்னை ஒரு இந்தியன் என்று சொல்லிக் கொள்வதில் நான் வெட்கப்படுகிறேன் என கூறியுள்ளார். இது ஒட்டுமொத்த நாட்டின் தலையையும் தாழ்த்தியுள்ளது என்றும், எனவே இதை அரசியலாக்க கூடாது என்றும் கூறினார்.
நல்ல பாம்பை கொத்த வைத்து காதலனை கொன்ற இளம்பெண் புது காதலனுடன் தப்பி ஓட்டம். உத்தரகாண்ட் மாநிலம் நைனிடால் மாவட்டம் ஹல்த்வானியை சேர்ந்தவர் மஹி ஆர்யா, இவரது காதலர் அங்கித் சௌகான். இருவரும் நீண்ட நாட்களாக காதலித்து வந்தனர். இந்த நிலையில் மஹி ஆர்யாவை அடிக்கடி அங்கித் செக்ஸ் ரீதியாக தொந்தரவு செய்து வந்ததாக தெரிகிறது. இதனால் கோபமடைந்த மஹி ஆர்யா காதலரை கொல்ல முடிவு செய்தார். இதற்காக தனது புதிய காதலர் தீப், வீட்டு வேலைக்காரி உஷா தேவி, அவரது கணவர் ராம் அவதார் ஆகியோரையும் கூட்டு சேர்த்துள்ளார். கொலை செய்வது எப்படி என்பதை கிரைம் பேட்ரோல் என்ற தொலைக்காட்சி தொடரை பார்த்து தெரிந்து கொண்டார். அது மட்டுமல்லாமல் கொலை செய்த பிறகு தடயங்களை அழிப்பது எப்படி என்பதையும் யூடியூப் மூலம் பார்த்துள்ளார். தனது திட்டத்தின்படி 2 மாதங்களுக்கு முன்பு வீட்டிற்கு வந்த காதலரை நல்ல பாம்பை விட்டு மகி கடிக்க செய்துள்ளார். இதில் அங்கித் இறந்து விட்டார். ஆனால் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி மஹி ஆர்யா உள்ளிட்ட 4 பேர்தான் கொலையாளிகள் என்பதை கண்டுபிடித்தனர். 4 பேரையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இதுகுறித்து நைனிடால் காவல்துறை உதவி ஆய்வாளர் பந்தஜ்பட் கூறுகையில், பாம்பு பிடாரன் ஒருவரை அழைத்து வந்து நல்ல பாம்பை மஹி ஏவி விட்டுள்ளார் என்றும், மஹி ஆர்யாவுக்கு தீப் கன்பால் என்ற வேறொரு காதலரும் உள்ளார் என தெரிவித்தார். மஹி ஆர்யா, தீப், வேலைக்கார பெண் உஷா தேவி, அவரது கணவர் ராம் அவதார் ஆகியோர் சேர்ந்து கொலையை அரங்கேற்றியுள்ளதாகவும், அவர்கள் குறித்து துப்பு கொடுப்பவர்களுக்கு தலா 25,000 ரூபாய் பரிசு தொகையும் அறிவித்துள்ளோம் என்றும், விரைவில் அவர்களை கைது செய்வோம் என்றும் தெரிவித்தார். ஹோட்டல் அறையில் ரகசிய கேமரா, ஜேஜி ரெசிடென்சிக்கு உழவர்கரை நகராட்சி சீல். பாகூர் கன்னியக்கோவில் சாலை மேம்பால பணி, 4 நாட்கள் போக்குவரத்தில் மாற்றம். அரசியலாக்கப்படும் மணிப்பூர் விவகாரம், முழு நாட்டிற்கும் அவமானம் என கௌதம் கம்பீர் கருத்து.